இப்போ வந்து சப்பாத்தி செஞ்சிடலாம். சப்பாத்தி நானும் சிக்கனை பக்கத்துல வச்சுட்டு எவ்வளவுதான் கண்ட்ரோல் சப்பாத்தியும் குங்பாவ் சிக்கனும் பண்ண போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு யம்மியான ஒரு டின்னர் ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சப்பாத்தியும் குங்பாவ் சிக்கனும் பண்ண போறேன். குங்பாவ் சிக்கன் வந்து அதாவது ஆத்தென்டிக்கா, அதாவது நிறைய இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்ப்பாங்க, வினிகர், அதுக்கப்புறமா டார்க் சோயா சாஸ். ஆனால் நம்ம கிட்ட யூஸ்வலாக கிடைக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா காரசாரமாக லைட்டாக இனிப்போடு இருக்கும், லைட்டாக இனிப்போடு இருக்கும். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி இதோடலாம் சூப்பரான காம்பினேஷன். ஒரு 20 மினிட்ஸில் மேக்ஸிமம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, நிறைய பூண்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன புரியல, என்ன ஆச்சுங்க? இல்லை சிக்கன் மேரினேட் பண்ணலாமா இல்லை சப்பாத்திக்கு மாவு பசையலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து சிக்கன் போன்லெஸ் வேணும். பிரெஸ்ட் பீஸ் எடுத்து பைட் சைஸ் பீசஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த அளவு இந்த சைஸ்க்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 முட்டை, 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த கேப்பில் நான் சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சிடுறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4-5 மினிட்ஸ் ஆகும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நிறைய பூண்டு அப்புறம் இஞ்சி வேணும். பூண்டு வந்து 8லேருந்து ஒரு 9 பல் பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியும் அதே மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட நைஃப் ஸ்கில்ஸை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் இனிமே வந்து இந்த நைஃப் தான், இதுதான் ஷெஃப்ஸ் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் பண்ணாதான் நல்லா அந்த மூமெண்ட் வரும். ஸோ அதனால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நல்ல சூப்பராக கற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, காட்டுறேன் இல்லை சொல்லி கொடுக்குறேன். திருப்பி போட்டாச்சு. இன்னொரு 3 மினிட்ஸ் இந்த சைடு இருக்கட்டும். ஒட்டிச்சு ஒட்டிக்கிச்சு, அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து செப்பரேட் பண்ணி விட்டுடலாம் நம்ம. ஓகே, அப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். முகத்தில் தேய்ச்சிக்கிட்டேனும். அந்த கோவிட் பற்றி நானும் இவங்களும் சேர்ந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். அது ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த வீடியோ ரிமூவ் பண்ண வேண்டியது வந்துருச்சு. ஃபார் சம் ரீசன் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அது நானே லேட்டாக தான் கவனித்தேன். சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன் அந்த வீடியோ காணும் அப்படின்னு. இன்னமும் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ திரும்பவும் அப்லோட் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கணும் அப்படின்லாம் கேட்டிங்க. சரி, நான் என்ன யோசிச்சேன்னா எல்லோரும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப அப்லோட் பண்ணோன்னு தான் விட்டுட்டேன். பட் இப்போ எல்லோரும் கேட்கும்போது எனக்கு தோணுது கரெக்டாக. ஏன்னா இப்போ திரும்ப யாருக்காவது கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய நாங்கள் என்ன பண்ணோம், என்ன ஃபாலோ பண்ணுங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எடிட் பண்ணி திரும்ப போடலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகே, கண்டிப்பாக யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது திரும்ப நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். பட் எல்லோரும் பார்க்கணுன்னு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பார்த்த வீடியோ தான். ஸோ யாருக்காவது தேவை இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோவை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணுறோம். ஓகே, பசிக்குது.
இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இந்த சிக்கன் எடுத்துடலாம். இந்த சிக்கன் கூட அந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கியா? அப்புறம் இதில் என்ன பண்ணுவேன் நம்ம? அந்த இது மாதிரிடா சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி. ஓ, இனிமே தான் போ இதெல்லாம் போடுவியா? வா, சரியான டேஸ்ட் போகும். இதுக்கு ஆக்சுவலி வெங்காயம் தேவையில்லை, ஆனால் இவங்களுக்கு வந்து இது, அதாவது இந்த சைனீஸ் ரெசிபிஸ் எல்லாமே, சிக்கன் மஞ்சூரியன் ஆகட்டும், சில்லி சிக்கன், எல்லாத்துலேயுமே வந்து வெங்காயம் இருந்தால் பிடிக்கும். அதனால நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஆமாம், ஒரே மாதிரி அவங்களுக்கு அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும். நான் கடாயை காட்ட சொன்னேன், அதோ கடாய் அங்கே இருக்கு பார். சரி வா, நான் அதே அந்த டீப் ஃப்ரை எனக்கு பசிக்குது. ஆக்சுவலி பசிக்க கூட இல்லை, ஆனால் பசிக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் உளர்றேன், அதனால ரொம்ப உளர்றேன். அதே கடாயிலிருந்து எக்ஸஸ் ஆயில், நிறைய ஆயில் இருந்துச்சுல, அதெல்லாம் ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் இருக்குது, நல்ல சூடானதுமே கடல் உள்வாங்கின மாதிரி இருக்குங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு கூடவே 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 5-6 கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் எக்ஸாக்டாக ஒரு 30 செகண்ட் வந்து இதை சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயமும் சேர்த்துக்கலாம், நல்லா உடச்சு சேர்த்துக்கோங்க. இதுவும் ஹை ஃப்ளேம்ல ஒரு 30 செகண்ட் போதும். கேட்டப்போ வேண்டாம் எடுக்காது அப்படின்னா நீர் வாயில் போட்டுட்டாலும் வெந்திருக்கான் செக் பண்ணேன், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஒரு 30 செகண்ட்ஸ் குக் ஆகிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். 30 செகண்ட்ஸில் குக் ஆகிடலாமா? எல்லாருமே இப்போ கற்றுக்கலாம் போல. ஹலோ, நல்லா இருந்துச்சு ஜோக்கர், நல்லா சிரிச்சு. சரிங்க வா, இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரௌன் சுகரும் சோயா சாஸும் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் இதே இது யூஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன ஸ்லரினா? ஒரு தண்ணி மாதிரி. கார்ன்ஃப்ளவர் தண்ணியா? இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டு இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்த்துக்கலாம். ஓகே பேபி, அருமையான டின்னர். இது வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், எல்லாம் இன்கார்பரேட் ஆகட்டும். இன்கார்பரேட், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதையும் லாஸ்ட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்ல காரம் இருக்குது, பெப்பரில் இருந்து காஞ்சி மிளகாயிலிருந்து காரம் இருக்குது,
அப்புறம் லைட்டாக இனிப்பு இருக்குது ப்ரௌன் சுகர்லேருந்து, சூப்பராக இருக்குது. முக்கியமாக இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, அது கடிக்கும் போதே வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ்ஸு சூப்பராக இருக்குது. இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது நான் பண்ணலை, ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ ஈஸியாக அது கிடைக்காது. பட் இது மாதிரி பண்ணாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து சப்பாத்தி செஞ்சிடலாம். சப்பாத்தி நானும் சிக்கனை பக்கத்தில் வச்சுட்டு எவ்வளோதான் கண்ட்ரோல். அதான் சொன்னல, ஆக்சுவலி எனக்கு பசிக்கல, பட் சிக்கனுங்கிறதுனால எனக்கு டெம்ட் ஆகுது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு சிக்கனுங்கிறதுனால டெம்ட் ஆகுது. எத்தனை பேருக்கு இப்படி சமைக்கும் போது உங்களுக்கு பிடிச்சதை சமைக்கும் போது டெம்ட் ஆகும்னு சொல்லுங்க. சீரியஸா எனக்கு அப்படிதான், எனக்கு வந்து உண்மையா வெக்கத்தை விட்டு சொல்றேன். சிக்கன் எங்க பார்த்தாலும் எனக்கு வந்து நாக்கு ஊற ஆரம்பிச்சிரும், வேற வழி இல்லை, பழகிட்டேன் நான். ஆனா பரவாயில்ல, இப்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் நான் சிக்கன் சாப்பிடுறத. இப்ப வந்து சப்பாத்தி எந்த காம்போ உனக்கு பிடிக்கும், சப்பாத்தியா இல்ல சப்பாத்தியா? சப்பாத்தி. முக்கியமா இந்த மாவு பேசுறதுக்கு சப்பாத்தி உருட்டுறதுக்கெல்லாம், நம்ம நார்மல் சப்பாத்தி கல்ல உருட்டும் போது ஒண்ணுதான் உருட்டணும், அந்த ஷேப் கரெக்டா அந்த சைஸ்க்கு வரணும். இது அப்படி கிடையாது, ஒரு ரெண்டு மூணு உருட்டி கூட வச்சுக்கலாம், நல்ல ஸ்பேஸ் பெருசா இருக்குல்ல, அதனால ஈஸியா இருக்கு. மற்றபடி வாஷிங் எல்லாம் ஈஸியாக இருக்குது. நம்ம சூடாக எதுவும் வைக்க போகிறதில்ல, இது வந்து ரப்பர் தான், சூடாக ஏதாவது போட்டால் தான் அது உருகும் அப்படியெல்லாம் கவலைப்படணும். இது நம்ம வெறுமே சப்பாத்தி மாவு தான் உருட்ட போகிறோம். இது வந்து அமேசானில் இருக்குது, மீஷோவில் இருக்குது, ஒமேகா எக்ஸ்க்ளூசிவில் இருக்குது. நான் இங்கெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். நான் வந்து எங்கே வாங்கினேன் அமேசான் நினைக்கிறேன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. இல்லை, மீஷோ, மீஷோவில் தான் நான் வாங்கினேன். பட் இங்கே எல்லாமே கிடைக்குது. ஒரு வேளை நீங்கள் அமேசான் பார்க்குறீங்கன்னா செக், நான் முடிஞ்சால் லிங்க் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன். அப்புறம் இன்னொன்று, நான் இதை காமிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆக்சுவலி இங்கே வந்து இந்த அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர் வந்து நான் வச்சேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க எனக்கு தெரியும், நான் நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருக்கேன். பட் நான் இவ்வளோ நாளாக வச்சது கிடையாது. சரி, இப்போ வந்து ரீசெண்டாக ரொம்ப அந்த இடமே எல்லாமே செராமிக் ஐட்டமுங்கிறதுனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்காமல் மேலேயும் அந்த ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மேலே ஒரு வேலை இப்படிப்பட்ட கேபினட்ஸ் இல்லை, மாடுலர் கிச்சன் இல்லை, நார்மல் ஷெல்ஃபில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மேலே வந்து அந்த ஷெல்ஃபு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிப், கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்குது. கொஞ்சம் குட்டி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து எல்லா பவுல்ஸும் வச்சுட்டேன் நான் ஒன்றுன்னா. ஸோ நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், இல்லைனா இது இங்கே ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு எடுக்கிறதுக்கு. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இப்போ ஆல்மோஸ்ட் கடைசி சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். கையோடு இங்கே வந்து பாத்திரம்லாம் கழுவி கிச்சனும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து என்னோடய ஃபேவரட்டான டின்னரோ லஞ்சோ ஏதாவது சமைக்கிறேன்னா எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உக்காந்தால் தான் எனக்கு அது ஒரு ஏதோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அடுத்து ஏதோ வேலை இருக்குது இருக்குன்னு தோணும். அதனால் சைட் பை சைட் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டில் ஏதாவது இருந்தால் எனக்கு யாராவது ஹெல்ப்பிங் ஹேண்ட் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இன்றைக்கி. இல்லை இல்லை, அச்சோ பாவம் பாவம், அவங்களை கண்டிப்பாக நான் வேலை வாங்க மாட்டேன். நான் சொல்லி வச்சுருக்கேன், இன்னும் ஒரு மாதம் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான், எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, போனா போட்டோ ரெஸ்ட் எடுக்கட்டும். 16வது நாள் மட்டும் முடிட்டுடா அப்படின்னு பாக்காங்க. அந்த 16வது நாள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை. ஒரு மாசம் முடிட்டோம், அப்புறம் பாத்துக்கிறேன். இதெல்லாம் வச்சு பிசி செல்ல சுனிதா அவர்கள் பாத்திரம் பாத்திரம் கழுவினா, கழுவிய போது எடுத்த படம் உங்கள் பார்வைக்கு. எத்தனை மணிலிருந்து லாக்டவுன் நைட்டு? 9 o'clock. கரெக்டாக 9 ஆகுது. ஆனால் நிறைய பேர் இப்போ டின்னர் எல்லாம் ரெடி, கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ரெண்டு பேர் இந்த சைட்லேருந்து எடுக்கிறேன் தெரியுமா? அப்போ தான் நீ விளக்குன பாத்திரம்லாம் தெரியும். சரி, ஓகே, தெரிஞ்சிருச்சு. ரெண்டு பிளேட்டில் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கூட குடிக்கிறதுக்கு நான் எனக்கு பிளாக் காஃபி போட்டிருக்கேன், அவங்களுக்கு வந்து பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன் பூஸ்ட் குடிக்கிறதுக்கு. நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். பிளாக் காஃபி போட்டாச்சு அவருக்கு. அதுதான் பிளாக் காஃபி, அது பால். ஓகே, ஒரு சிக்கன், அப்புறமா நம்ம வெங்காயம்.
அவ்வளோதான். இது எப்பவுமே சுனி பண்ணுவோம், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் தெரியும். அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அரை நேரம் கழிச்சு நிஜமாக செம்மையாக இருக்குது. சிக்கன் மட்டும் சூடு ஆறிடுச்சு, சூப்பராக இருக்குது. நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அது நல்லா இருக்குமா இல்லையான்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேவிங்ஸ் ரிமைண்டர் மறந்தே போயிட்டோம் சார், சொல்லிட்டியா ஓகேங்களா? இல்லையா, போன வீடியோவில் தான் சொன்னோம். சேவிங்ஸ் ரிமைண்டர் யாராவது சேவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எடுத்து வச்சுருங்க மறக்காமல். இது ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.